உங்களோட பேர் சுமதி. சுமதி, என்ன ஆச்சு உங்க லைஃப், என்ன எப்படி போயிட்டு? வீட்டுக்கார விட்டு போயிட்டான் குடினால. அம்மா அப்பா அம்மா சின்ன சேர்ந்துட்டாங்க. பெரியமா ரொம்ப குடும்பத்தில் எங்க போறதுன்னு தெரியல. ஆனா கோயம்புக்கு வந்தேன், போன லாக்டவுல இருந்து இந்த லாக்டவுல இருந்து அங்கேயேதான் கிடக்குறேன். எங்களை மாதிரி இல்லாத படங்களுக்கு சாப்பாடு எங்களால முடிஞ்ச அளவுக்கு வருது, ஆனா அதுக்கும் அடிச்சுக்கிறாங்க. பாருக்காண்ட இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறதும் நிறைய கேஸுங்க இருக்குது. உள்ளே இன்றைக்கி நான் போன வாரம் மூணு பேர் இறந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஆனால் வயிற்றுக்காக கஷ்டப்படுறாங்க. வயசானவங்களேருந்து எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஓமில் புஷன் பண்ணுறாங்க. ஒரு சாப்பாடு கிடைக்கல, உடம்பு பார்த்துக்க ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். போய் சொல்ல திரும்ப தப்பான பொண்ணு கிடையாது. எங்கள் மாதிரி பொண்ணுங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடலை போதும். குப்பை போகிறவங்களாக சாப்பாடு எங்களுக்கு வருமானமே தான். அதுதான் அந்த கேனை தவிர வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு ஆசைனா பூ கட்டுற வேலை கிடச்சா போதும். ஒரு சொந்தமாக கடை போடணும், ஒரு காய்கறியோ ஒரு டிஃபன் கடை போட கூட எங்களால் முடிஞ்சு செய்வோம். ஆனால் எங்களை மாதிரி இல்லாத படங்களுக்கு ஒரு புடவையோ ஒரு வேட்டி சட்டையோ ஒரு சுடிதாரோ எதையும் எங்களால் முடிஞ்சு நாங்கள் அடுத்தவங்களுக்கு செய்வோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க, பணக்காரங்களாம் சேர்ந்து கீழே போடுறாங்க. அந்த என்ன சொல்கிறது, வீட்டில் நாயை வச்சு தத்தி விடுறாங்க பாருங்க. அந்தமாதிரி நிலமை இருக்குது. ஆனால் பார்க்குற போ குடிக்கிறவங்க பசங்க வரியாக்கா போலாமா, வரியாக்கா 500 தரேன் 1000 தரேன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. தப்பான தொழில் பண்ணுறேன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. ஆனால் கோயம்பேட்டில் இன்னும் நிறைய நடக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வயிற்றுக்காக இன்னமும் நாங்கள் அலையிறோம். இதோ இங்கே படுத்துறாங்க பாருங்க. எதிர்க்க ஒரு வேலை கிடைக்குமா, ஒரு கல்யாண வேலை கிடைக்குமா, ஒரு ஆஃபீஸில் ஒரு பெருகலையோ ஒரு இந்த அது வந்து ஆஸ்பத்திரி வேலை ஏதோ கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. தங்குறதுக்கு வீடு வசதியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் எங்களை மாதிரி இல்லாத படுங்களோ ஏதோ உதவி பண்ணுங்க. எங்களால் முடிச்சுது. குழந்தைய வச்சுக்கிறாங்க, தவிச்சு வாங்கி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் உள்ளே போனால் தத்தி தத்தி விட்றாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ண ஒன்றும் புரியலண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போடுங்க துணியில் குப்பை கடை தான் எடுத்து போடுறோம். ஆனால் என்ன பண்ணுறதோ இப்போ இந்த நிலைமை, இப்போ இந்த நிலைமை இப்போ கிடைக்குது. இல்லைண்ணா நாங்களும் எவ்வளோ கஷ்டப்படல. இந்த மாதிரி டிவிலாம் பேசியிருக்கோம். இந்த மெட்ரோ டேங்க் இருக்க இதே மாதிரி அங்கே பேசிக்கோம் சாப்பாடுலேன்னு. ஆனால் இந்த இன்னொன்று நான் ஒரே ஒரு கேட்டு கொச்சுறீங்க. இந்த என்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் சாரை மது கடை திறந்தானுங்க அன்றைக்கே லைஃபை போயிடுச்சு. அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அதுலேருந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பொண்ணாட்டி விட்டு பிள்ளைங்களை விட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ பேர் கையேந்துறாங்க. வயசானவங்கள கையேந்துறாங்க. குழந்தைங்களை வச்சு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எங்களால் சொல்ல முடியல. உங்களால் முடிஞ்சது, உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்கம்மா தாய்ங்களா. உங்களால் முடிஞ்சு செய்யுங்க. ஒரு வேலை கச்சா போதும் எங்களுக்கு. உங்களால் முடிய ஒரு பழைய துணியும் குப்பையில் படாதீங்க. எங்களை மாதிரி இல்லாத படங்கள் கொடுங்க, அது போதும். என்ன பண்ணுறேண்ணா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னும் இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டில் நிறைய அநியாயம் நடக்குது. பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. உள்ளே கேசுக்கு நீங்கள் வெளியே கேசுக்குது. ஆனால் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அரசாங்கமும் கேட்கறதுக்கு இல்லை. ஆனால் ஆள் வச்சு அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே தான் வந்து படுகிறாங்க. இதோ எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் கோயம்பேட்டில் அடிப்பட்டவங்களேருந்து பாலத்தில் கீழே நிறைய பேர் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு பாருங்க, அங்கே பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த நாட்டில் குடி இன்றைக்கி திறந்தாங்கன்னா அன்றைக்கே லைஃப் போயிடுச்சு. வயிற்றுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு சோது கஷ்டப்படுறோம். எவனையும் நம்மளை, ஆனால் எல்லாம் லவ் பண்ண சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. நாங்கள் எங்களுக்காக கேட்கலை. எங்களை மாதிரி இல்லாத படங்களும் ஒரு உதவி பண்ணுங்க, அதுதான் கேட்குறோம். வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா கூட ஒரு வேலை சோறு அந்த குழந்தை ஒரு வாய் பால் கடிச்சா போதும். அது தான் நினைக்கிறது, வேற ஒன்றும் இல்லைண்ணா. ஏன்னா படிக்கிறவங்க எவ்வளோ படிக்கிறாங்க. ஆனால் படிப்பு முக்கியம்னு நினைக்கிற குழந்தைங்க எவ்வளோ பேர் இழந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, அவளை கேவலம் நினைக்கிறாங்க. சோத்துக்கு லைனை நிற்க வச்சு அவளை கேவலம் பேசுகிறாங்க. நீ கைகள் நல்லா கை வச்சு பிச்சை எடுக்க வேண்டியதுன்னா அவளை கேவலம் மற்றவங்கள மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இந்த ஒரு சோறுக்காக தான் கஷ்டப்படுறேன். க்யூவில் இனி ஃபுல்லாக சாப்பிடல. இதோ வருது சாப்பாடு. அவ்வளோ பேர் கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ கூட கேட்குறேன் ஒருத்தர், ஏ வரியா போகலாமான்னு கேட்டான். செருப்பாயிட்டு அடித்தேன் நான். ஏன் திரும்ப இன்றைக்கி மது திறந்தாங்க பாருங்க. அன்னிலேருந்து லைஃப்பை போயிடுச்சு. என்றைக்கு இந்த மது திறந்தாங்களோ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வாட்ச்மேன் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்களை மாதிரி இல்லாத படங்களுக்கு ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து கீழே போகிறாங்க. துணியை கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தள்ளி தான் கொடுக்குறாங்க. சாப்பாடு இருந்தாலும் எந்த மூக்க பிடிச்சி தான் கொடுக்குறாங்க. கீழே இப்போ நாய்க்கு போகிற சாப்பாடு கூட நம்மளுக்கு கிடையாது. ஆனால் குப்பையில் கிடையாது எடுத்து சாப்பிட்றோம் நாங்களும். கோயம்பேட்டில் அப்படி நடக்குது. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அரசாங்கமும் கேட்க மாட்டேங்குது. எந்த இதுவும் கேட்க முடியாது. ஆனால் அவளை கேவலமாக மட்டமாக பேசுகிறாங்க. அவளை திட்டாங்க, அடிக்கிறாங்க. இதோ அங்கே உள்ளே பொறுக்கி பேசுறது கையில் பிளேடு அறுத்துட்டாங்க. வயிற்றுக்காக கஷ்டப்படுறோம். அவளுக்கு செல்லு திருடுறதுலேருந்து பணம் திருடுறது ஒரு அண்ணன் கேவலம் பார்த்தது எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இனி ஒரு சோத்துக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கேயிருந்து போகணுமா, நடந்து போகிறோமா, ஒரு அண்ணா தாய் அம்மா தாய் கேட்குறோம். ஆனால் காலேஜ் படிக்கிற பசங்களும் இருக்காங்க, எவ்வளோ பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்களுமே இல்லாத பொண்ணுங்க ஒரு உதவி பண்ணாலும் போதும்.
எங்களுக்கு தேவை சாப்பாடு வேணாம், ஒரு தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு என்ன சொல்றது ஒரு கடை, ஒரு காய்கறி கடை, ஒரு பூக்கடை கிடைச்சா கூட போதும். இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கணும், அதுதான் எங்களுக்கு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு இப்படி சோத்துக்கு கேவலமாக பேசுகிறாங்க, அதான் கஷ்டமாக இருக்குண்ணா, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன ஒன்று பார்க்குற பொறுக்கி பசங்களும் வீட்டில் இருக்கவங்க பெற்றவங்க கூட மதிக்கல, ஆனால் எவ்வளோ போய் டிவியில் பார்க்குறாங்க, எவ்வளோ போய் கேட்கணும், யாரும் கண்டுக்கல, நீ செத்தா சாவு அப்படின்றாங்க. அதுதான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இனி ஒரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற காரணம் இதுக்கு தான், இந்த ஒரு இப்படி சோத்துக்கு கை எந்திரும் ஒன்றும் உங்களை மாதிரி ஒரு 10 ரூபா கச்சா கூட உங்களை மாதிரி இந்த பேண்ட் ஷர்ட்டை இந்த சுடிதாருங்க போடுவீங்க, உங்களுக்கு கை உங்களெல்லாம் முடிஞ்சு உதவி பண்ணுங்க, அது போதும் எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று கேட்கலாம் என்ன கொச்சிங்க, தயவு செஞ்சு அம்மா அப்பா தயவு செஞ்சு பொண்ணுங்களை மட்டும் வெறுத்துறாதீங்க, பிள்ளைங்களை வெறுத்துறாதீங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நிறைய கேவலமாக நடக்கிறாங்க, எங்களை மாதிரி இலவச பண்ணுங்க, ஒரு உதவி பண்ணுங்க, உங்களால முடிஞ்சு ஒரு 10 ரூபா அத்தவங்களுக்கு கொடுங்க, ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உங்களால முடிஞ்சு செய்யுங்கம்மா, நன்றி, வணக்கம். அடிப்படுங்களுக்கு ஒரு இது கிடையாது, இந்த காலில் அடிப்படுகிறது, கையில் அடிக்குது, அதை ஒரு சோத்துக்க கை எழுந்துறாங்க. ஆனால் பார்க்குற போரிங் பர்சன் செல் எடுக்கிறது, பணம் எடுக்குது, இதுதான் தொழில் நினைக்கிறாங்க. இனி நாங்கள் ஒரு சோத்து கஷ்டப்படுறோம், ஏன் இது நான் அடுத்த நாங்கள் கொடுத்துருவோம் சாப்பாடு, எங்களுக்கு அதான் நினப்பு. ஒரு சுடிதாரோ ஒரு புடவையோ வெயிட் ஷர்ட்டையோ எங் நாங்கள் இல்லை எங்களுக்கு கொடுத்தோ, இந்த மாதிரி துணி கச்சா கூட அவங்க நாங்கள் கொடுத்துருவோம், அதான் எங்கள் தொழில். பிச்சை எடுக்கிறோமா ஓப்பன் கோச்சிக்கிறீங்கன்னா பிச்சை எடுக்கிறோமா, அந்த காசை நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம் நாங்கள், எங்களுக்கு அதான் பிடிக்கும். ஆனால் என்ன ஒன்று பார்க்குறவங்க கேவலமாக நினைக்கிறாங்க, பொண்ணுங்களை பார்த்தா அவங்க கேவலம், கூட வந்தானே தப்பாக நினைக்கிறாங்க. அதான் இன்னைக்கு ஒரு சோத்து கஷ்டப்படுறேண்ணா, ஏன்னா குப்பை பொருள்னா தான் ஒரு சாப்பாடு, எங்களுக்கு சாப்பாடே இதுதான், இது இந்த இதை பிடிச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு, இது இதை தவிர வேறு வழி இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நிலைமை சூழ்நிலை வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சாக்கா நாங்கள் ஏன் இங்கே இருக்க போகிறோம், இன்னும் இல்லை, இன்னும் கோயம்பேட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி அணையே நடக்குது, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு சாப்பாடுக்கு அவ்வளோ லோட் பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, பெற்றவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கட்டின புருஷனும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்களும் இருந்து சுகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு சோத்துக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம், என்ன பண்ணுறது ஏது பண்ண உங்களுக்கு புரியலண்ணா, அதுக்கு தான் நாங்கள் வந்தோம். ஏன்னா கோச்சிக்காது என்னடா எப்படி சொல்ல, ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அங்கே பார்க்க போய் பேசுனீங்க, ஜாலியாக பேசுறீங்க, மனசு இன்னும் இருக்குது காயம், ஆனால் இன்னும் ஆறலை. இன்னும் அவனு இந்த பொம்மை பொறுக்கிடும் போதோ இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த கை வச்சு அறுத்துக்கிறதும் ஒரு ஊமை பொண்ணு போய் கிண்ணம் பண்ணாங்க, அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க, வாய் வச்சு முட்டை கொடுப்ப கை வச்சு பண்ணுறா அப்படி கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் இருக்காங்க பிக் பாயிடுங்க, என்றைக்கு இந்த இந்த ஊட்ட விட்டு போகிறாங்களோ அன்னில லைஃப்பை போயிடுச்சு. ஆனால் இனி நான் கஷ்டப்படுறேன்னா, ஒரு டீ குடிக்கலைன்னா சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாச்சுண்ணா, இதுக்காக இனி ஃபுல்லாக சாப்பிடணும் வயிற்றுக்காக தான் கஷ்டப்படும். என்ன ஒன்று பெற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கண்ணா, இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுதான் நாங்களும், ஒரு சாப்பாட்டுக்கு இனி லோட் போடுறோம், பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, ஒரு துணி கொடுக்குது நாற்று வச்சு துணி தள்ளி தீக்கு போகிற குப்பையில் போகிறது கையில் கொடுத்தா என்ன தப்பு, கோச்சுக்காதீங்க தப்பான சரியா. ஆனால் இந்த சமுதாயத்தில் பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது அது தப்பு, அதே மாதிரி மது எண்ணிக்கை திறந்தானுங்க அன்னைக்குலேருந்து லைஃப். இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, மாது மூட தூக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் கையில் அதை விட கழுதியில் அதை விட கை ஏந்துறாங்க, கஷ்டமாக இருக்குண்ணா, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்களால் முடிஞ்சது தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கம்மா, ஒன்றும் இல்லை, பணக்காரங்க இருந்தால் யார் இருந்தாலும் தயவு செஞ்சு குழந்தைங்களை மட்டும் திருத்தராதி வேறு திருத்தராதிங்க, உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள், ஒரு 10 ரூபா இருந்தாலும் கிட்ட வந்து கொடுங்க, ஆனால் தள்ளி இருந்து கொடுக்காதீங்க, நாங்கள் அப்படிப்பட்ட பொண்ணுங்க கிடையாது, எங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, ஆனால் ஒரு சோத்துக்காக நாங்கள் இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுறோம், அது கையேந்தினாலும் எங்களுக்கு இல்லாத படங்கள் ஒரு குழந்தைங்க நாங்கள் பால் கொடுத்துருவோம், இப்போ வரும்போது என் கையில் காசு கொடுத்தேன், 2000 ரூபா கொடுத்து சமைச்சேன், ஆனால் யார் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது கேடுகட்ட ஒரு தப்பாக இருக்குது, ஆனால் எவ்வளோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ கேவலமாக அவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதனால தான் இப்போ கஷ்டப்படுறேண்ணா, உங்களால் முடிஞ்ச உதவி தயவு செஞ்சு பண்ணுங்கள், யாரும் கேவலப்படுத்தாதீங்க, உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்து உங்களால் முடிஞ்சது உதவி பண்ணுங்கள், அது போதும் எங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை.